பணம் நம்மளை பலப்படுத்தும் பணம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பணம் நம்ம நாலு பேருக்கு நன்மைகளை செஞ்சு கல்வி உதவி தொகையும் அன்னதானங்களும் செய்வதற்கு நாலு பேருக்கு சில உதவிகளை செஞ்சு புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு பணம் நமக்கு உதவி செய்யும் அந்த பணம் நீங்கள் எப்படி பாதுகாக்கலாம் அந்த பணத்தை நீங்கள் எப்படி மதிப்போடு நடத்தலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய மதிப்பை எப்படி உணர்த்தலாங்கிறத நான் தெளிவாக சொல்லித்தரேன் அமைதியாக கேளுங்க திருச்சியில் வரக்கூடிய மே மாதம் முப்பத்து முப்பதாம் தேதி ஒரு நாள் ஒன்பதுலேருந்து அஞ்சு வரைக்கும் குபேர யோக பயிற்சி நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது உடனே பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க நேரடியாக புக் பண்ணிவிட்டு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க மிகச்சிறப்பான பயிற்சி உங்களை பண அளவில் மதிப்பு மிகுந்தவராக உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறட்சியை உருவாக்குறதுக்கு என்னால் முடியும் நேரில் வாங்க அற்புதங்களை அனுபவம் செய்யுங்க ஒரு பணக்கார தந்தைக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு தன்னுடைய மகன் சுயமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வயது வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்காம ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டார் ஒரு நாள் பொறுத்துக்க முடியாம தினசரி நீ நூறு ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தால் தான் இனிமேல் வீட்டில் தங்க முடியும் அப்படின்னு கண்டித்து சொல்லிட்டார் மறுநாள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த பையன் நூறு ரூபாய் எடுத்து வந்து நீட்டினான் அவனோட அப்பா உடனடியாக அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கில் அதை காட்டி அந்த பணத்தை எரித்து பொசுக்கிட்டு போய் சாப்பிடு அப்படின்னார் மறுநாள் உள்ள நுழையும் போதும் அவன் இன்னொரு நூறு ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தான் விளக்கில் திரும்பவும் எரிச்சிட்டார் மூணாவது நாள் பணத்தை விளக்கில் எரிய வைக்கிறதுக்காக அவர் கொண்டு போகும் பொழுது மகன் தாவி அதை தடுத்து அப்பா என்னப்பா செய்கிறீங்க ஏன்பா நான் கொடுத்த பணத்தை நீங்கள் பொசுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய அலறலை கேட்டுட்டு அப்பா அப்போ தான் சொன்னார் இன்றைக்கி தாண்டா உண்மையிலே நீ உழைச்சி சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு அவர் சொன்னார் உடனே ஆச்சரியமாக கேட்டான் எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னார் நீ உழைச்சி சம்பாதிக்காத பணம் அப்படிங்கிறதுனால தான் அந்த காசை நான் எரித்து அது கரியான போது நீ கவலைப்படலை இன்றைக்கி நீ உன்னுடைய உழைப்பு அப்படிங்கிறதுனால தான் நீ துடிச்சு போய்ட்டு இப்போ போய் சாப்பிட்றான் உழைப்பினுடைய அருமையும் பணத்தினுடைய அருமையும் தெரிஞ்சிருச்சுன்னா உன்னுடைய சாப்பாடு கூட ருசியாக தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு மலர்ந்த முகத்தோடு அந்த பையனை சொல்லி அப்பா வழி அனுப்பி சாப்பிட வச்சார் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் பலரோட நிலமையும் இந்த மாதிரி தான் இருக்குது உலகத்தில் எந்த மூலையில் ஒரு கார் புதுசாக வெளியானாலும் அது கிரவுண்டுக்கு வர்றதுக்கு முன்னவே அடுத்தனுடைய குழந்தைகளை பற்றினா புள்ளி விவரங்களை தர்றாங்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பேசுகிறாங்க விற்பனைக்கே வராத செல்போன்களை பற்றியெல்லாம் அதோடய விலை உட்பட எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க குழந்தைங்க ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் செலவு செய்கிறதுக்கான எல்லா வழிகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க வருமானத்திற்கான வழிகள் நம்ம குழந்தைகளுக்கு தெரிவது கிடையாது ஆயிரம் ரூபாய் தாளை கையில் கொடுத்து இதை செலவழிக்கிறதுக்கு ஒரு இருபது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைக்கிட்ட கேளுங்கள் அதுக்கப்புறம் இதை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு கேளுங்க அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பொதுவாக எழுதியோ அல்லது பொதுவாக சொல்லியோ உங்கள்ட்ட தப்பிக்கக்கூடாது இப்போ நீங்கள் எழுத சொன்னாலும் பொதுவாக எழுதக்கூடாது சொல்ல சொன்னாலும் பொதுவாக சொல்லக்கூடாது எப்படி வேலை பார்த்து என்ன பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிப்புன்னு நீங்கள் துணை கேள்வி கேட்கணும் சம்பாதிக்க தெரியாதவனுக்கு அதை சரியாக செலவு செய்யவும் தெரியாது சம்பாதிக்க தெரிஞ்சவன் தான் அதை மிகச்சரியாக மெதுவாக அன்பாக பன்மையாக செலவு பண்ணுவான் இல்லைன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான் இப்படி உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறதன் மூலமாக அவங்களோட மனசில் பணத்தை பற்றின ஒரு நல்ல மதிப்பையும் அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆற்றலையும் இப்போதிலிருந்து நீங்கள் வழக்க முடியும் போட்டியில் ஜெயிச்சாத்தான் கோப்பம் கிடைக்கும் அப்படின்னா தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை நாளைக்கு நம்மளும் பயிற்சி எடுக்கணும் நம்மளும் ஓடணும் நமக்கும் இந்த கோப்பை தேவை அப்படிங்கிற நினப்பு உருவாகும் குழந்தை கோப்பை கேட்குதே அப்படின்னு நீங்கள் கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரன் உருவாகாமல் நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம் படிப்பை பற்றி தினமும் பேசுகிறோம் வாழ்க்கைக்கு ஆதாரமான பணத்தை பற்றி மாதத்துக்கு ஒரு தடவையாவது பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறோமா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி செலவழிக்கிறது எப்படி தொண்டு செய்கிறது எப்படி நியாயமாக வாழ்கிறது நேர்மையான பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது எப்படி பணத்தை சேமிக்கிறது எப்படி நம்ம இருக்கிற பணத்தை வளர்க்குறது அப்படிங்கிற விவாதங்களை செஞ்சுருக்கிறோமா இதெல்லாம் ஒரு முறை கூட நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லாமல் பிள்ளைங்கள்ட்ட எப்படி மாற்றம் உருவாகும் பொறுப்புணர்வோடு பொறுமையான உணர்வோடும் அன்றாட நடவடிக்கைகளோடு சேர்த்து பிள்ளைங்களுக்கு இதை அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும் அப்பா சம்பாதிக்கிறதே செலவு செய்யத்தானே நிறையா குழந்தைங்க நினச்சிக்கிட்டு இருக்குது இதை மாற்றணுமா இல்லையா இதை மாற்றுறதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கடைபிடிங்க நடமுற வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க நூறு ரூபாய் புள்ள கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு காசே கிடையாதுங்கிற ரீதியில் அலட்சியமாக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனடியாக எடுத்து அந்த நூறு ரூபாயை நீட்டுனா அந்த பிள்ளைங்க அந்த நூறு ரூபாய்க்கு அப்பா கஷ்டப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஊதாரித்தன மாற்றம் செலவு செய்ய பார்க்கும் நூறு ரூபாயை எதுக்குன்னு கேட்கணும் யோசிக்கணும் கேட்ட போதெல்லாம் கேட்ட பொருளெல்லாம் தூக்கி நீட்டக்கூடாது பணம் உங்ககிட்ட இருக்குது ஆனால் அதை நீங்கள் கொடுக்காம எங்கிட்ட பணம் இருக்குப்பா வேறு யாருக்கும் ஒருத்தர் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்ணுங்க டிலே பண்ணி அந்த பணத்தை காத்திருக்க வச்சு காத்திருக்க உங்கள் பிள்ளையை பழக்கி அதுக்கப்புறமா பணத்தை கொடுங்க கேட்டோன்னு கேட்டோன்னே கொடுக்கக்கூடாதுல பணத்தை வீட்டில் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாது இல்லை சட்டப்பையில் எவ்வளவு பணத்தை வச்சு நீங்கள் தொங்க விட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியலைன்னா அவங்க கண்ணாப்பண்ணும் எடுத்துக்கிட்டு தானே போவாங்க பீரோவில் பணத்தை வைக்கணும் அதுவும் பூட்டி வைக்கணும் வீட்டுக்குள்ளே வந்தால் பணத்தை மதித்து பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைகளுக்கு இது ஏற்படுத்தும் நீங்கள் வச்சு பூட்டிட்டீங்கன்னா உங்ககிட்ட கேட்காம பிள்ளைங்க எடுக்க முடியாது சட்டை பயில தொங்க விட்டுட்டு பரிசில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அதுவும் உங்கள் பணம் எவ்வளவு இருக்குது என்னங்கிற கணக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னே உங்களுக்கு தெரியாது இது மூலமாக உங்களுடைய பிள்ளைங்க தைரியமாக தப்பு செய்கிறதுக்கு நீங்கள் தானே தூண்டுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிள்ளை உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கணக்கு வச்சுக்கல உங்களுக்கே பணத்தோட அருமை தெரியலைண்ணா உங்கள் பிள்ளைக்கு எப்படி பணத்தோட அருமை தெரியும் காசோட அருமை தெரிஞ்சவங்க தான் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கிறது எனக்கு புரியுது எங்களுக்காக தெரியாது காசோட அருமை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கும் காசோட அருமை தெரியலை அதனால உங்கள் பிள்ளைக்கும் காசோட அருமை புரிகிறது இல்லை ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் அனாதை இல்லங்கள் உடல் முன்னோற்ற உடல் ஊனமாக இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போங்க நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் நன்கொடை கொடுத்தா அந்த நன்கொடையில் தான் இது நடக்குது அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைங்களை நேரடியாக பார்க்க வச்சு புரிய வைங்க பணத்தோட அருமையை அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்கிடுவாங்க பணங்கிறது அவ்வளவு எளிமையாக கிடைக்காது உழைச்சாத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க உங்களோட குழந்தைகளோட ரூமில் ஒரு பெரிய கவர் ஒன்று தொங்க விடுங்க அன்னன்னைக்கு அவங்க என்ன செலவு செய்கிறாங்களோ அந்த தொகைக்கான கணக்கு பில்லு எல்லாத்தையும் அதில் சேகரிக்க சொல்லுங்கள் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து அந்த கணக்கு பார்க்க சொல்லுங்கள் தினமும் பத்து ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது பெருசாக தெரியாது ஆனால் மாதத்துக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸுக்காக செலவு பண்ணியிருக்கோங்கிறது குழந்தைகளுக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த செலவுகளையும் சீரமைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல தேவையில்லாததையெல்லாம் வாங்குகிறவன் தேவையானதை விற்க வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை உங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கட்டும் அமெரிக்கா அப்படிங்கிறது தன்னுடைய பொருளாதார சரிவின் மூலம் இந்த உலகத்துக்கே நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருச்சு தொட்டத்துக்கெல்லாம் அமெரிக்கா பாரு அமெரிக்கா பாருன்னு சொன்னவங்க இப்போ இந்தியா பாரு அப்படிங்கிற பாடத்தையும் அவங்க அங்கே கற்றுக் கொடுத்துட்டுருக்குறாங்க அமெரிக்காவில் எதை வாங்குறது எப்படி வாங்கிறது எப்போ வாங்குறது இதெல்லாம் பணத்தோட அருமையை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்களும் யோசிப்பாங்க பணத்தின் அருமையை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கட்டாமல் ட்ரெயினிங் கொடுக்கணும் நூறு ரூபாய் விலையில் ஒரு பொருளை குழந்தை கேட்குது அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்காம அதுக்கு பதிலாக தினம் தினம் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ரூபாயாக கொடுங்க அதை சேர்த்துக்கிட்டு நூறு நாள் ஆகட்டும் நூறாவது நாள் அந்த பொருளை போய் வாங்கட்டும் அந்த பொருள் ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப முக்கியமான பொருள்னால் கொஞ்ச நாளையில் வாங்கணும் அப்படின்னா அஞ்சு ரூபாயாக கொடுங்க பத்து பத்து ரூபாயாக கொடுங்க பிள்ளைகளுக்கு நூறு ரூபாயை கொடுத்து ஒரு பொருளை உடனே வாங்குறதுக்கு இப்போ காசு இல்லைப்பா இந்த பண்ணுக்கு ஒரு பத்து ரூபா வச்சுக்க நம்ம ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வாங்கிக்கோம் அப்படின்னு ஒரு பத்து பத்து ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்து அந்த நூறு ரூபாயை சேகரம் பண்ண வச்சு சேகரித்ததுக்கு பிறகு அந்த பொருளை போய் நீங்கள் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய அருமையை நீங்கள் இப்படி உணர்த்தலாங்கிறதுக்கு ஒரு சின்ன யோசனையை சொல்லித்தரேன் எடுத்தோம் நூறுரூபா கொடுத்துட்டீங்கன்னா மதிப்பு தெரியாது அதுக்காக ஒரு நூறு நாள் காத்திருக்கணும் அல்லது ஒரு ஐம்பது நாள் காத்திருக்கணும் ஒரு அவசர பொருள்னாலும் உடனே வாங்கி ஆகணும் அப்படின்னாலுமே காலையிலேருந்து மாலைக்கு தாமதப்படுத்துங்க ஒரு ஒன் வராது டிலே பண்ணுங்க எடுத்தவுடனே கொடுத்தாக்க அந்த பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமை தெரியாது இதனால் என்ன பயன் வேறு கேட்பீங்க இப்படி தாமதப்படுத்துறதுனால தினமும் கிடைக்கக்கூடிய அந்த ரூபாயை வேறு எதுக்கும் செலவழித்தா காசு போயிருமேன்னு சொல்லி வேறு எதுக்கும் செலவழிக்காமல் இந்த பிள்ளைங்க சேர்த்து வைக்கிறதுனால மன உறுதி சுய கட்டுப்பாடு வளரும் பொருளை வாங்குறதுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த நாட்களில் அந்த பொருளினுடைய மதிப்பை அந்த பிள்ளைங்க உணர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க உங்கள் ஊரில் யோகம் நிகழ்ச்சி தேவைன்னா கூப்பிடுங்க நேரடியாக வந்து உங்கள் ஊரில் அற்புத நிகழ்ச்சி செஞ்சு தர்றேன் நைன் டு ஃபைவ் கிளாஸு நேரடியாக வாங்க ஐஸ்வர்யம் ஃபர்னிச்சர் கே கே நகர் திருச்சியில் நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் அற்புதங்கள் ஆயிரம் கோடி அனுபவம் செய்யுங்க நீங்கள் மிகச்சிறந்த பணத்தை அடைந்து பணத்திலிருந்து விடுதலை அடைவது ஊர் உலகத்துக்கே தொண்டு செய்வது என்பது உறுதியான விஷயம் நேரில் வாங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார அளவில் மிகச்சிறந்த அற்புதத்தை நான் நடத்தி காட்டுறேன் உங்கள் ஊருக்கு நிகழ்ச்சி தேவைன்னாலும் கூப்பிடுங்க